சென்னையில் விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்வு பெற்றிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதால் விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்வு பெற்றிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், சாதாரண நாட்களை ஒப்பிடும் பொழுது தற்பொழுது விமான கட்டணம் எந்த அளவுக்கு உயர்வு பெற்றிருக்கிறது, விவரங்கள் என்ன? பாராளுமன்ற தேர்தல் வந்து நாளை நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் பணிபுரிவர் ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்டவர்கள் பணிபுரிவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வந்து அரசு வந்து அறிவிப்பின் பேரில் அறிவித்துள்ளது. இதனை ஒட்டி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து வெகு தொலைவில், சென்னையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கு, கோவை உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கு வாக்களிக்க விமானத்தில் பயணம் செய்ய ஆர்வம் காட்டுகிறார்கள். இதனை ஒட்டி இவர்கள் பயணிகள், விமான பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுவதால் மும்மடங்கு வந்து கட்டணம் உயர்ந்துள்ளது. குறிப்பாக வந்து தூத்துக்குடிக்கு வழக்கமான கட்டணம் வந்து 3,957 இருந்த நிலையில் இன்று 8,297 முதல் 12,000 வரை உள்ளது. அதே போல் மதுரை கட்டணம் 3,600 8,500 முதல் 11,000 வரை. இதே போல் திருச்சி, கோவை மற்றும் சேலம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு விமான கட்டணம் 3 மடங்கு வந்து உயர்ந்துள்ளது. ஆனாலும் அவர்கள் வந்து தங்கள் சொந்த ஊர்களில் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்து அதிக அளவு டிக்கெட் பெற்று, பணம் செலுத்தி டிக்கெட் பெற்று சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.